அன்பார்ந்த ஓம் சரணவ யூடியூப் நேயர்களே வணக்கம் ஒவ்வொரு வாரமும் வார ராசி பலனை உங்களிடம் கூறக்கூடிய நான் தற்போது உங்களிடம் இந்த வாரத்திற்கான ராசி பலனை கூற உள்ளேன் இந்த வாரம் ஜனவரி இரண்டாம் தேதி முதல் ஜனவரி எட்டாம் தேதி வரை இனி இந்த வாரத்திற்கான ராசி மேஷ ராசி நேயர்களே எதிலும் தைரியத்தோடு செயல்படக்கூடிய ஆற்றல் கொண்ட உங்களுக்கு உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் வீட்டில் மாதக்கோலான சூரியன் தொழில் ஸ்தானமான பத்தாம் வீட்டில் புதன் சஞ்சரிப்பதால் இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் கொடுத்த வாக்குறுதிகளை குறிப்பிட்ட நேரத்தில் காப்பாற்றக்கூடிய யோகமானது உங்களுக்கு உண்டாகும் தனக்காரகன் குரு பகவான் லாபஸ்தானத்தில் சாதகமாக சஞ்சரிப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய யோகங்கள் இருக்கிறது தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் வேலையாட்களுடைய ஆதரவு சிறப்பாக இருக்கும் ஒரு பெரிய மனிதர்களுடைய ஆதரவானது நன்றாக இருப்பதால் ஒரு நல்லது ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்படும் வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு கௌரவ பதவிகள் தேடி வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு நீங்கள் எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தில் மட்டும் கணவன் மனைவியிடையே சற்று விட்டு கொடுத்து செல்வது மிக மிக நல்லது இந்த வாரத்தில் குறிப்பாக உங்களுக்கு எந்த நாட்கள் ஒரு சாதகமான நாட்களாக இருக்கும் என பார்த்தால் நாலு அஞ்சு ஆறு ஏழு ஆகிய நாட்கள் சாதகமான நாட்களாக இருக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் முருக வழிபாடு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது ரிஷபராசி ஆடம்பரமாக செலவு செய்யக்கூடிய சுபாவம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் சற்று சுக்கனமாக செயல்படுவது மிக மிக நல்லது ராசிக்கதிபதி சுக்கரன் சூரியன் சேர்க்கை பெற்று அட்டமஸ்தானமான எட்டாம் வீட்டில் சஞ்சரிப்பது அவ்வளவு ஒன்றும் சாதகமான அமைப்பு என கூற முடியாது எது எப்படி இருந்தாலும் பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் வீட்டில் புதனும் சனியும் சஞ்சரிப்பதால் ஒரு சில எதிர்பாராத உதவிகள் கிடைப்பதின் காரணமாக உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும் ராகுவானவர் ஜென்ம ராசியிலும் ஏழில் செவ்வாய்க்கு எதுவும் சஞ்சரிக்கின்ற காரணத்தினால் முன்கோபத்தை சற்று குறைத்து கொள்வது உடனிருப்பவர்களிடம் பேசுகின்ற போது சற்று நிதானத்தோடு இருப்பது குடும்ப விஷயங்களை மற்றவிடம் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது மிக மிக நல்லது தொழில் வியாபாரத்தில் படிப்படியான ஒரு வளர்ச்சிகள் உங்களுக்கு இருக்கும் என்றாலும் தேவையில்லாத சிறு சிறு நெருக்கடிகளையும் எதிர்கொள்ள நேரிடும் வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை பலு சற்று கூடுதலாக இருக்கும் சக ஊழியர்களிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு இருப்பது மிக மிக நல்லது வீண் பழிச்சொல்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் கூட இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்கிறது குறிப்பாக வாரத் தொடக்க நாளான ரெண்டு மூணு ஞாயிறு திங்கள் ஆகிய இரு நாட்கள் உங்களுக்கு சந்திராஷம் இருப்பதால் தேவையில்லாத அலைச்சல்கள் இந்த இரு நாட்களில் ஏற்படும் எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் கூட தடைபடக்கூடிய ஒரு நிலையானது இந்த இரு நாட்களில் இருக்கிறது ஆறு ஏழு எட்டு ஆகிய நாட்கள் ஒரு சாதகமான நாளாக இருக்கும் அந்த மூன்று நாட்களில் உங்களுடைய செயல்களுக்கு ஒரு அனுகூலமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது குறிப்பாக ஆடம்பர செலவுகளை சற்று குறைத்து கொண்டு சிவ வழிபாடு அஷ்டலட்சுமி வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைய முடியும் மிதுன ராசி உங்கள் ராசிக்கு ருண ரோகஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய ஆறாம் வீட்டில் செவ்வாய் கேது ஆகிய கிரகங்கள் சஞ்சரிப்பது ஒரு உன்னதமான அமைப்பு இதன் காரணமாக எதிலும் வெற்றி மேல் வெற்றி அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு உண்டு குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதால் பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருந்து சகல விதத்திலும் ஒரு அனுகூலமான பலன்களை நீங்கள் அடைவீர்கள் தடைப்பட்ட ஒரு சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது பிள்ளைகள் வழியில் ஒரு சில அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் பூர்வீக சொத்து வகையில் கூட ஒரு சாதகமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு இருக்கிறது கொடுத்த வாக்குறுதிகளை தக்க நேரத்தில் காப்பாற்றக்கூடிய அளவிற்கு உங்களது பொருளாதார நிலையானது மிக மிக நன்றாக இருக்கும் வெளியூர் பயணங்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடைவீர்கள் கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஒரு சில காரியங்களால் இருவரும் இணைந்து ஒற்றுமையோடு செயல்படுகின்ற காரணத்தினால் வெளியாட்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எளிதில் சமாளிக்க முடியும் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று அக்கறை எடுத்துக்கொள்வது பயணங்கள் மேற்கொள்கின்ற போது சற்று நிதானத்தோடு செல்வது மிக மிக நல்லது தொழில் வியாபாரத்தில் போட்ட முதலீட்டை எளிதில் எடுத்துவிட முடியும் வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைப்பது மட்டுமில்லாமல் நீங்கள் எடுத்த பணியை குறிப்பிட்ட நேரத்தில் செய்து முடித்து நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் உங்களுக்கு உண்டு இந்த வாரத்தில் எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாட்களாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது ரெண்டு மூணு ஆகிய நாட்கள் சாதகமான நாட்களாக இருக்கும் நாலு அஞ்சு ஆகிய இரு நாட்கள் சந்திராஷம் என்பதால் அந்த இரு நாட்கள் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது அடுத்து எட்டாம் தேதியும் மிகவும் ஒரு சாதகமான நாளாக இருக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் விஷ்ணு வழிபாடு மேற்கொள்வது அஷ்டலட்சுமி வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு உண்டு கடகராசி நேர்களை பல்வேறு முன்னேற்றமான பலன்களை அடையக்கூடிய அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு மாதக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சூரியன் ருண ரோகஸ்தானமான ஆறாம் வீட்டில் வலுவாக சஞ்சரிப்பது ஒரு சிறப்பான அமைப்பாகும் அது இல்லாமல் உங்கள் ராசிக்கு சமசத்தமஸ்தானமான ஏழாம் வீட்டில் புதன் சஞ்சரிப்பதால் நல்ல முன்னேற்றங்களை நீங்கள் அடைய முடியும் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உங்களுக்கு ஏற்படும் தொழிலில் பார்க்கின்ற பொழுது நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும் என்றாலும் அதிக முதலீடுகள் சொந்த செயல்களில் மட்டும் சற்று சிக்கனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது வேலைக்கு செல்பவர்களுக்கு அதிகாரிகளுடைய ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும் கடினமாக உழைப்பீர்கள் எடுத்த பணியை குறிப்பிட்ட நேரத்தில் செய்து முடிப்பீர்கள் ஆனால் அதற்கான ஆதாயங்கள் கிடைப்பதில்தான் சிறு சிறு தடங்கல்கள் ஏற்படும் அதாவது உழைப்புக்கான ஊதியம் கிடைப்பதில் இடையூறுகள் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் பணத்தை பற்றி பார்க்காமல் தற்போதைக்கு சற்று முனைப்புடன் வேலை செய்யுங்கள் விரைவில் வருகின்ற காலங்களில் ஒரு நல்லது ஒரு உயர்வான நிலையினை நீங்கள் அடைய முடியும் இந்த வாரத்தில் குறிப்பாக ஆடம்பர செலவுகளை சற்று குறைத்து கொள்வது மற்றவர்கள் நம்பி பணம் கொடுக்காமல் இருப்பது மிக மிக நல்லது எந்த நாட்கள் ஒரு வளமான நாட்களாக இருக்கும் என பார்த்தால் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆகிய நாட்கள் சிறப்பான நாட்களாக இருக்கும் ஆறு ஏழு ஆகிய இரு நாட்கள் சந்திராஷம் இருப்பதால் அந்த இரு நாட்கள் மட்டும் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது இந்த வாரத்தில் நீங்கள் முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது சிம்ம ராசி நேர்களே உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானமான ஐந்தாம் வீட்டில் சுக்கரானவர் வலுவாக சஞ்சரிப்பதும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு ஆறில் சனி ஏழில் குரு சஞ்சரிப்பதும் அற்புதமான அமைப்பாகும் இதன் காரணமாக பல்வேறு முன்னேற்றமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு பண வரவுக்கு பஞ்சமில்லாமல் சகல விதத்திலும் பண வரவுகள் தாராளமாக இருக்கும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும் தொழில் வியாபாரத்தில் லாபகரமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் இருக்கிறது வேலைக்கு செல்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அரசு துறையில் மூலமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு இருக்கிறது நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு உள்ளது கடந்த கால நெருக்கடிகள் எல்லாம் முழுமையாக விலகி ஏற்ற பலன்களை நீங்கள் அடைவீர்கள் தொழிலில் ஒரு முன்னேற்றங்கள் கிடைப்பது மட்டுமில்லாமல் தொழிலை விரிவுபடுத்த வேண்டும் என்ற உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் கூட கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் இந்த வாரத்தில் உங்களுக்கு உண்டு அடுத்து பார்க்கின்ற பொழுது உடன்பிறந்தவரிடம் பேசுகின்ற போது மட்டும் சற்று பொறுமையோடு இருப்பது மிக மிக நல்லது இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாட்களாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது நாலு அஞ்சு ஆறு ஏழு செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி ஆகிய நான்கு நாட்கள் சந்திரன் சஞ்சாரம் சிறப்பாக இருப்பதால் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவீர்கள் இந்த வாரத்தில் உங்களுக்கு எட்டாம் தேதி சனிக்கிழமை அன்று உங்களுக்கு சந்திராஷம் இருப்பதால் அன்று மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் முருக வழிபாடு மேற்கொள்வது சிவ வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது ராசி நேர்களே உங்கள் ராசியாதிபதி புதன் பஞ்சமஸ்தானமான ஐந்தாம் வீட்டில் சஞ்சரிப்பது ஒரு அற்புதமான அமைப்பாகும் செவ்வாயானவர் மூன்றில் சஞ்சரிப்பதால் எடுக்கும் முயற்சியில் ஏற்றமும் உயர்வும் உண்டாகும் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் தொழிலில் பார்க்கின்ற பொழுது பல்வேறு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உண்டு வேலைக்கு செல்பவர்களுக்கு நல்லது ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் அதிகாரிகளுடைய ஆதரவானது சிறப்பாக இருக்கும் புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு உண்டு உடல் ஆரோக்கியமானது சிறப்பாக இருப்பதால் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய யோகங்கள் இருக்கிறது இருந்தாலும் சூரியனானவர் நான்கில் இருப்பதால் சற்று அலைச்சல்கள் அதிகப்படியாக இருக்கும் பொருளாதார நிலையானது சாதகமாக இருந்தாலும் குறிப்பாக குருவானவர் ஆறில் இருப்பதால் சற்று சிக்கனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது அடுத்து பார்க்கின்ற பொழுது குறிப்பாக வயது மூத்தவர்களிடம் பேசுகின்ற போது மட்டும் சற்று பொறுமையோடு இருந்தால் மிக மிக நல்லது இந்த வாரத்தில் உங்களுக்கு எந்த நாட்கள் ஒரு சிறப்பான நாட்களாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது ஆறு ஏழு எட்டு ஆகிய நாட்கள் சிறப்பான நாட்களாக இருக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் சிவனை வரி வழிபடுவது அடுத்து பார்க்கின்ற பொழுது தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு துலாராசிர்கள உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான மூன்றாம் வீட்டில் ராசியாதிபதி சுக்கரன் சூரியன் சேர்க்கை பெற்று சஞ்சரிப்பதால் சுய முயற்சியால் ஒரு நல்ல வாய்ப்பை பெறுவீர்கள் குருவின் பார்வையானது ஜென்ம ராசிக்கு இருப்பதால் பண வரவுகள் மிக மிக நன்றாக இருக்கும் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய யோகமும் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு உண்டு நல்ல நட்புகள் உங்களை தேடி வரும் நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள் தொழிலில் ஒரு சாதகமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்களானது உங்களுக்கு உண்டு உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பல்வேறு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு இருக்கிறது உங்களுடைய செயல்களுக்கு உடனிருப்பவர்களின் ஆதரவானது சிறப்பாக இருக்கும் வெளியூர் மூலமாக ஒரு சில அனுகூலங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது பயணங்களால் அனுகூலங்கள் கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் சிறப்பாக இருக்கும் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது மிக மிக நல்லது ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் புதனானவர் நான்கில் சஞ்சரிப்பதால் சாமர்த்தியமாக செயல்பட்டு நல்ல ஒரு வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு உண்டு பொதுவாக உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது மிகவும் சிறப்பு இந்த வாரத்தில் உங்களுக்கு ரெண்டு மூணு எட்டு ஆகிய நாட்கள் ஒரு அற்புதமான நாட்களாக இருக்கும் நீங்கள் இந்த வாரத்தில் முருக வழிபாடு மேற்கொள்வது துர்க்கை வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு விருச்சிக ராசி நேயர்களே உங்கள் ராசிக்கு முயற்சிஸ்தானமான மூன்றாம் வீட்டில் சனியானவர் வலுவாக சஞ்சரிப்பதால் நல்ல முன்னேற்றங்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு தொழிலில் ஒரு வளமான படங்களை நீங்கள் அடைவீர்கள் உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுடைய செயல்களுக்கு நல்லது ஒரு ஆதரவு கிடைக்கும் எடுத்த பணியை குறிப்பிட்ட நேரத்தில் செய்து முடிப்பீர்கள் தொழிலில் ஒரு நல்ல வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது வேலையாட்களுடைய ஆதரவானது சிறப்பாக இருக்கும் பண வரவுகள் தாராளமாக இருந்தாலும் எதிரும் சற்று சிக்கனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது குறிப்பாக இந்த வாரத்தில் உங்களுக்கு செவ்வாயானவர் ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பது சூரியனானவர் ரெண்டில் சஞ்சரிப்பது இதனால் ஒரு சில நேரங்களில் முன்கோபத்தால் வீண் பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேரிடும் அதனால் நீங்கள் சற்று பொறுமையோடு இருப்பது முடிந்தவரை மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது குடும்ப விஷயங்களை மற்றவரிடம் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது மிக மிக நல்லது அடுத்து பார்க்கின்ற பொழுது நீங்கள் நல்லதாக நினைத்து பேசினாலும் அதனை மற்றவர்கள் தவறாக எடுத்துக்கொள்வார்கள் என்ற காரணத்தினால் நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாட்களாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது நாலு அஞ்சு ஆகிய நாட்கள் ஒரு சிறப்பான நாட்களாக இருக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் முருக வழிபாடு மேற்கொள்வது அஷ்டலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு தனுசு ராசி நேயர்களே நீங்கள் எதிலும் சற்று நிதானத்தோடு கவனத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு காலமாகும் ஜென்ம ராசியில் சூரியன் பனிரெண்டில் செவ்வாய் சஞ்சரிப்பது ஒரு சாதகமற்ற அமைப்பாகும் தேவையற்ற நெருக்கடிகள் வீண் பிரச்சனைகள் மேலோங்கும் எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும் சனியானவர் ரெண்டில் சஞ்சரித்து ஏழரை சனியில் பாதச்சனி நடப்பதாலும் முயற்சிஸ்தானமான மூன்றாம் வீட்டில் குரு சஞ்சரிப்பதாலும் எதிலும் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது நல்லது தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் அடைவதில் தடையும் தடங்கல்களும் ஏற்படும் உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது தேவையற்ற அலைச்சல்கள் ஏற்படும் பொதுவாக பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருக்க வேண்டும் வேலைக்கு செல்பவர்கள் அதிகாரியிடம் பேசுகின்ற போது சற்று கவனத்தோடு இருந்தால்தான் இருக்கக்கூடிய நெருக்கடிகளை சமாளிக்க முடியும் அடுத்து பார்க்கின்ற பொழுது முடிந்தவரை மற்ற விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிகவும் நல்லது இந்த வாரத்தில் சிக்கனமாக இருப்பது மிகவும் சிறப்பு எந்த நாட்கள் ஒரு சில அனுகூலங்களை நீங்கள் அடைய முடியும் என பார்க்கின்ற பொழுது ரெண்டு மூணு ஆறு ஏழு ஞாயிறு திங்கள் வியாழன் வெள்ளி ஆகிய நாட்கள் சந்திர சஞ்சாரமானது சாதகமாக இருப்பதால் இந்த மூன்று நாட்களில் ஒரு சில அனுகூலமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு இந்த வாரத்தில் நீங்கள் சிவ வழிபாடு மேற்கொள்வது முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு மகர ராசி நேர்களே சனியின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு ஏழரை சனியில் ஜென்மசனி நடந்தாலும் உங்கள் ராசிக்கு ரெண்டில் குரு சஞ்சரிப்பது ஒரு அற்புதமான அமைப்பாகும் அது மட்டுமில்லாமல் ஜென்ம ராசியில் புதன் சஞ்சரித்து லாபஸ்தானமான பதினொன்றாம் வீட்டில் செவ்வாயும் கேதுவும் சஞ்சரிப்பதால் பண வரவுகள் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு யோகம் எடுக்கும் முயற்சியில் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும் வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் எதிர்பாராத அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்களும் உண்டு பயணங்கள் மூலமாக ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கும் ராகுவானவர் ஐந்தில் இருப்பதால் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்வது உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது மிகவும் நல்லது இந்த வாரத்தில் குறிப்பாக சூரியன் சுக்கரன் பனிரெண்டில் சஞ்சரிப்பதால் வயது மூத்தவர்களிடம் பேசுகின்ற போது சற்று கவனத்தோடு இருப்பது மிகவும் சிறப்பு நீங்கள் இந்த வாரத்தில் எந்த நாட்கள் உங்களுக்கு சாதகமான நாட்களை தரும் என பார்க்கின்ற பொழுது நான்கு அஞ்சு எட்டு ஆகிய நாட்கள் சாதகமான பலன்கள் உங்களுக்கு ஏற்படும் நீங்கள் இந்த வாரத்தில் சிவ வழிபாடு மேற்கொள்வது அதுக்கடுத்து பார்க்கின்ற போது விஷ்ணு வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது கும்ப ராசி நேர்களே உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானமான பத்தாம் வீட்டில் செவ்வாய் கேது சஞ்சரிப்பது லாபஸ்தானத்தில் சூரியன் சுக்கரன் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும் இதன் காரணமாக பல்வேறு வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கும் ஒரு பெரிய இடத்து நட்பு கிடைக்கும் ஒரு கௌரவ பதவிகள் உங்களை தேடி வரும் தொழில் வியாபாரத்தில் நெருக்கடிகள் நிலவினாலும் போட்ட முதலீட்டை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும் வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு அதிகாரிகளுடைய ஆதரவானது சிறப்பாக இருக்கும் சக ஊழியர்களை சற்று அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களில் சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக சிறப்பு சில கிரக சஞ்சாரம் சாதகமற்று இருந்தாலும் அதாவது குரு சனி சஞ்சாரம் சாதகமற்று இருந்தாலும் ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் அஞ்சு ஏழு ஆகிய ஸ்தானங்களை பார்ப்பதால் பிள்ளைகளால் ஒரு சில அனுகூலங்களும் குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒரு ஒற்றுமையான ஒரு சூழலும் மங்களகரமான சுபகாரியங்களுக்கான முயற்சிகளை தற்போது மேற்கொண்டால் அதில் ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உண்டாகும் இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் ஒரு சிறப்பான நாட்களாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது ரெண்டு மூணு ஆறு ஏழு அதாவது ஞாயிறு திங்கள் வியாழன் வெள்ளி ஆகிய நாட்கள் ஒரு சிறப்பான நாட்களாக இருக்கும் இந்த வாரத்தில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு மீனராசி நேயர்களே குருவின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் தொழில் தொழில்ஸ்தானமான பத்தாம் வீட்டில் சூரியன் சுக்கரன் சஞ்சரிப்பது லாபஸ்தானமான பதினொன்றாம் வீட்டில் சனி புதன் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும் இதன் காரணமாக சகல விதத்திலும் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு எடுக்கும் முயற்சியில் ஏற்றமும் உயர்வும் உண்டாகும் கடந்த கால நெருக்கடிகள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு ராகுவானவர் மூன்றில் இருப்பதால் எடுக்கும் முயற்சியில் ஒரு சிறப்பான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உண்டு தொழில் வியாபாரத்தில் லாபகரமான பலன்களை நீங்கள் அடைவீர்கள் வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய யோகமானது இந்த வாரத்தில் உண்டு பயணங்கள் மூலமாக ஒரு வளமான பலன்கள் கிடைக்கும் குருவின் பார்வை ஆறு எட்டு ஆகிய ஸ்தானங்களுக்கு இருப்பதால் எந்த எதிர்ப்பையும் சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பும் ஒரு சிறப்பான ஒரு உடல் ஆரோக்கியத்தை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு உண்டு பண வரவுகள் தாராளமாக இருந்தாலும் ஆடம்பர செலவுகளை கொள்வது நல்லது கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களில் மட்டும் சற்று சிக்கனத்தோடு இருப்பது மிக மிக சிறப்பு இந்த வாரத்தில் எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாட்களாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது ரெண்டு மூணு நாலு அஞ்சு எட்டு ஆகிய நாட்கள் சிறப்பான நாட்களாக இருக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது அடுத்து பார்க்கின்ற போது அஷ்டலட்சுமி வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு வளமான படங்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்களானது ஏற்படும் நேர்களே இதுவரை இந்த வாரத்திற்கான ராசி பலனை கூறினேன் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் தற்போது உங்களுக்கு பன்னிரண்டு ராசிகளுக்கான புத்தாண்டு பலன்களை ஓம் சரணுக யூடியூப் சேனலில் கூறி உள்ளேன் கண்டுகளியுங்கள் நன்றி வணக்கம்